சசிகலாவின் அக்கா மகன் தினகரன் மீதான அந்நிய செலாவணி மோசடி வழக்கின் விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதால் அவருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளதாக சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து 1996 இருந்து 2002 வரை அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. அதேபோல் சசிகலாவின் கணவர் நடராஜன், அக்கா மகன் பாஸ்கரன் ஆகியோர் லண்டனில் இருந்து சொகுசு கார் இறக்குமதி செய்து அந்நிய செலாவணி மோசடியில் ஈடுபட்டதாகவும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. தினகரன் மீதான வழக்கில் அமலாக்கத்துறையின் சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணை முடிந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது தினகரன் சார்பில் ஆஜர்படுத்தப்படும் சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணை நடக்க உள்ளது. இந்த வழக்கு நேற்று மாஜிஸ்திரேட் மலர்மதி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கை இழுத்தடிக்க தினகரன் தரப்பில் முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார். தினகரன் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் குமார் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த வழக்கில் தினகரனுக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கவும் வாய்ப்பு இருப்பதாக சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.